வெல்கம் பேக் டு பாட் படி கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒரு வீடியோவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பர்முடா டூர்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். இதில் அதுக்கு டூ பாயிண்ட் பர்முடா டூ பாயிண்டோட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு செகண்ட் பார்ட் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இறங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இறங்கி லூட் எடுத்துருக்கலாம். லூட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியே வெறுங்கையை வீசிட்டு போனால் ஏன் தலையிலே வச்சுருவோம், அதனால நம்ம லூட் மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் போன இதில் வந்துட்டு அப்சர்வாட்ரி இந்த மேப்பில் இந்த அப்சர்வாட்ரி வந்துட்டு நான் கிளியராக காமிச்சிருக்க மாட்டேன், எனிமி வந்து அடிச்சிருப்பாங்க அதனால இது கிளியராக காமிக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மேட் ஒட்டி வச்சுருக்காங்க, அதான் எனக்கு சிரிப்பாக வந்துருச்சு. அதுதான் அங்கே குத்திக்கிட்டே இருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா மேட்டாக டைல்ஸ் வந்து தெரில என்னமோ ஒட்டி வச்சுருக்காங்க, அதை போய்ட்டு குத்திக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன, ஆமாம் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த அப்சர்வாட்டரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமிச்சிட்டு இனி அடுத்த பிளேஸ்க்கு போனால், ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது நீர் கொஞ்சம் பெரிய வீடியோ இருந்தால் 2 நாள் கழிச்சு தான் வரும். ஏன்னா நமக்கு இருக்கிறதே 2 GB தான், அதனால 2 நாள் கழிச்சு தான் வரும். 1 நாள் அப்லோட் பண்ணால் பாதி தான் ஆகும், அதுக்கு மிச்சம் ரெண்டாவது நாளில் பண்ணுவோம். அதனால தான் 2 நாள் ஆகும் பெரிய வீடியோனா. இல்லைன்னா உங்களுக்கு தினைக்கும் ஒரு வீடியோ வரும், அதனால தான் சொல்கிறேன். பாதி பேர் என்ன ப்ரோ வீடியோவே வரலன்னு கேட்டாங்க, என்ன ப்ரோ வீடியோ போடுறது இல்லையான்னு கேட்டாங்க, அதனால தான் நான் இப்போ சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏறி உள்ளே வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பு கிட்டெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டாங்க. இங்கெல்லாம் டைல்ஸ் இருந்துச்சு, அது டைல்ஸில் ஒரு இது மாதிரி ஷீட்டு மாதிரி என்னமோ இருந்துச்சு, அங்கெல்லாம் மண் போட்டாங்க. அப்புறம் ஹங்கு, இப்போ பார்த்தீங்கன்னா ஹங்கருக்கு வந்திருக்கோம். ஹங்கரில் வேலியெல்லாம் அடிச்சு வச்சுருக்காங்க புதுசாக, வேலியெல்லாம் அடிச்சுட்டு இந்த வீடெல்லாம் நார்மலாக தான் இருக்குது, ஆனால் அதனால கிராஃபிக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க சூப்பராக. இப்போ பார்த்தீங்கன்னா வேலி அடிச்சு வச்சுருக்காங்க, வெள்ளை கலராக வேலி. அப்புறம் உள்ளே ஏறுவோம் உள்ளே வேணா. அப்புறம் எல்லாமே கலர் கொஞ்சம் பிரைட்னஸ் பண்ணியிருக்காங்க, அது நல்லா தெரியுது. தூரத்தில் இல்லை, இப்போ பார்க்கவே அப்படி தான் தெரியுது. நல்லா கிராஃபிக்ஸ் ஏற்றிருக்காங்க. ஆனால் இது ஒரிஜினலான பர்முடா 2.1 கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இனிமே தான் பர்முடா 2.0 வரப்போகுது. இது வந்துட்டு சும்மா ஒரு ட்ரைலர் மாதிரி விட்ருக்காங்க, அந்த பாதி அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் செஞ்சுட்டு அது மட்டும் பாதியாக விட்ருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம இது மேலேயே ஏறி பார்க்கலாம். இது மேலேலாம் அவ்வளோ பெருசாக ஒன்றும் செய்யலை. அப்புறம் இந்த வீட்டு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ காமிச்சு தரேன். இப்போ ட்ரம்மை சுற்றலாம், ட்ரம் இருக்கிறதே நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு மேலே பார்த்துக்கோங்க, இந்த வீட்டுக்குள்ளேலாம் ஏசி கொண்டு வந்துட்டாங்களே அம்மாமா, 2 டப்பா வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஏசி டப்பா நினைக்கக்கூடாதுன்னு இங்கே வச்சுருக்காங்க. மனசு சரியான மனசு இல்லை போல் அவங்களுக்கு, புத்தியும் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இங்கே டப்பா இருக்குது, அங்கே இது வச்சுருக்காங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நல்லா தான் இருக்குது, ஆனால் நிஜமான பர்முடா 2.0 வரும்போது மாசாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். அப்புறம் இதில் எனக்கு மைனஸாக தோணும் ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்துட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹங்கர் வீட்டு மேலே ஏறுறது, நான் ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோ பார்த்து கற்றுக்கிட்ட ஒரே ஹிடன் பிளேஸ் இதுதான். இந்த சைடில் ஏறுறது, ஹங்கர் மேலே வீட்டு மேலே ஏறுறது, அப்படி ரேங்க் புஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டெல்லாம் உட்காந்துட்ருப்பேன். அந்த இடத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டாங்க பர்முடா இந்த ரெஸ்டோரேஷன் மேப்பில். பார்த்தீங்கன்னா நான் அங்கே போய் குதிச்சு பார்ப்பேன், ஏற முடியுமா ஏற முடியுமான்னு. கரெக்டாக நம்ம இங்கே வந்து இப்படி ஒரே ஓட்டமாக ஓடி இங்கேருந்து குதிச்சு மேலே தான் போவோம். இப்போ ஒன்றுமே பண்ண முடியல, ஸோ சேட் அதை மாதிரி ஆயிடுச்சு, ஸோ சேட் ஆயிடுச்சு. சரி, நம்ம அன்சை டவரில் இருக்கிற இடத்துக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். வண்டியை ஊர்றாக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே மேலெலாம் அட்டை பெட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம டாப் 5 பக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அந்த இதில் நம்ம இந்த ஹங்கர் வீட்டுக்குள்ளே போயிருப்போம். அதே மாதிரி போதான்னு நம்ம அடுத்த வீடியோவில் டாப் 5 ஹிடன் பிளேஸ் அண்ட் பக்ஸ்ன்னு அது பக்ஸ் 2 வீடியோ போடுவோம், அதில் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கு லாக் ஆகிடுச்சு, சரி வேறு வண்டி தேரலான்னு நினைப்போம். அப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வண்டி நிற்கிதுல அதுக்கு அந்த ஸ்டேர் கேஸெல்லாம் அப்படியே சின்னது பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் அவ்வளோ தான் சொல்கிறதுக்கு, எல்லாம் அப்படியே தான் இருக்குது, ஆனால் கலர் மட்டும் இது பண்ணியிருக்காங்க. இப்போ வந்திருக்கிறது நம்ம கிளாக் டவருக்கு வந்திருக்கோம். மூச்சு விடாமல் பேச முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளாக் டவருக்கு வந்திருக்கோம், கிளாக் டவர் நல்லா ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு
இந்த டென்னிஸ் விளையாடுற இடம் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன சைட்லலாம் ஓப்பன் ஆக்கி விட்டாங்க. அவர் இந்த ஸ்டெப்பெல்லாம் நல்லா இது பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கலராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. சரி நம்ம ஏறுவோம். ஏறி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃபுல்லாக காட்டினா இது 5-6 நாள் இதை அப்லோட் பண்ணுறதுக்கே போயிடும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. இது என்னடா எங்களுக்கு தெரியாதான்னு கேட்டிங்கன்னா, ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு மிஸ்ட்ரி பிளேஸு, மிஸ்ட்ரியஸ் பிளேஸ் இருக்குது, அதை மட்டும் காமிச்சிட்றேன் உங்களுக்கு. அது மட்டும் எங்கே இருக்குன்னு சரி, அப்புறம் அந்த மிஸ்ட்ரியஸ் பிளேஸ் ஒன்று காமிப்பேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ட்ராப் எடுத்திருப்பான், அதனால் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு இங்கே குதிச்சா இங்கே ஒருத்தன் அதனால் செத்துருவேன். அதனால அடுத்த மேட்ச் விடாமயிருச்சு. விஸ்வரூப வெற்றி எல்லாம் எடுப்போம்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரி மேலே இறங்கியிருக்கோம். ஃபேக்ட்ரி மேலே அதிகமாக காமிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா இதுதான் நல்ல சான்ஸு. ஏன்னா இது இந்த மேட்சும் போச்சுன்னா எனக்கு சார்ஜ் போட்டு தான் எடுக்கணும். அதனால கொஞ்சமாக தான் மேலே காமிச்சிருப்பேன். மேலே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டோரேஷனில் மேலே எல்லாம் லூட் வச்சுருக்காங்க. அதனால நிறைய பேர் இறங்குவாங்க. இறங்கிட்டு லூட் எடுத்து அடியோ அடி தான். ஆனால் என்ன பிரச்சனை, இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறங்கிட்டாங்க. நான் வந்துட்டு இதை அடிச்சிடலான்னு நினச்சேன். சரி ரெண்டு குத்துனா அது குத்த ஆரம்பிச்சு. ஓடுறா ராஜானுங்க. இது ஒரு மேட்ச் மாதிரி தான் இருக்கும். அது ஒரு என்னடா பர்முடா 2.1 சொல்லிட்டு இதை காமிக்கிறேன்ற சொல்லாதீங்க. நம்ம இது கொஞ்சம் கட் பண்ண முடியல, கட் பண்ணால் இது மொத்தமாக போகுது. அதனால பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் என்ன கொஞ்சமாக ஸ்கிப் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிருங்கன்னா அவ்வளோதான் பிரச்சனையாயிரும். எனக்கு பிரச்சனையாயிரும். அதனால என்னை பிடிச்சவங்க மட்டும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிடலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரு பிரைட்னஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் புதுசாக இந்த மாதிரி செஞ்சாங்க தெரியுமா. சொல்கிற இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் சைடு அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் செந்தோசா அந்த ஏரியா மட்டும்தான் நல்லா இது பண்ணாங்க. இந்த மேட்ச்சும் அவுட்டு. இப்போ இந்த மேட்ச் அவுட் ஆகிறத பார்த்துக்கோங்க. மெடிக்கிட் போட்டு இன்சைடு ஓடுவேன். வாய்ப்பு இல்லை ராஜான்னு அவங்க துரத்தி விட்ருவாங்க. மெடிக்கிட்ட போடுன்னு சுற்றிட்டுருப்பேன். சுற்றிட்டு அனுச்சிட்டு போகும்போது வாய்ப்பு இல்லை ராஜா, நாக்கு ராஜான்ட்டு நாக்கு ராஜா பண்ணி விட்டாங்க. சரி அடுத்த மேட்ச் ஃபேக்ட்ரி காமிச்சிருப்பேன் போன இதுலேயும். ஆனால் மேலே காமிக்க விட்டேன், அதனால தான் அது மேலே இறங்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மார்ஸ் எலக்ட்ரிக்கில் இறங்கியிருக்கோம். இப்போ இறங்கியாச்சு. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் ஹவுஸ் எடுத்துட்டோம் கன்னதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடு கிளாஸ் கோட்லாம் வரும் நமக்கு. நார்மல் கிளாஸ் கோட்டில் மேலே நம்ம ஃபோனை எப்பயும் பக் ஆகிட்டுருக்கு, பக்கில் இது லேக் ஆகிட்டுருக்கு, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. புதுசாக என்னமோ செஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் என்ன சொல்கிறேன் இருக்குது, இங்கெல்லாம் நல்லா சிமெண்ட் தேய்ச்சிருப்பாங்க போல், நல்லா க்ளீனாக இருக்குது. போன இதுலலாம் நல்லாவே இருக்காது, நல்லா கருப்பாக இருக்கும், கரு கும்முன்னு இருக்கும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா குதிச்சு உள்ளே ஏறுவோம். இது என்னடா அது பாசாக பிடிச்சி கிடக்குது, கிளியர் பண்ண மாட்டிங்களாடா. சரி யாரா இவங்க ரெஸ்டோரேஷனில் ஏதாச்சும் கொஞ்சம் பிரைட்னஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பாசாக பிடிச்சி கிடக்குது. ஸோ வெரி வெரி சேடு. ஓகே கைஸ், நம்ம இப்போது மார்ஸ் எலக்ட்ரிக்கை கொஞ்சம் கூட சுற்றிட்டு அடுத்த ஏரியாவுக்கு போகலாம். இந்த இடம்லாம் நல்லா டைல்ஸ் ஒட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே தான் பாசான் பிடிச்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு அடிக்கிறானே, இந்த மேட்ச் அவுட். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் காமிக்க முடியுது. சாரி கைஸ், இது திரும்பி இறங்கியிருக்கோம். சாரி இது இப்போ ஷிப்யார்டில் இறங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஷிப்யார்டு காமிக்கணும்ல. ஆமாம், ஷிப்யார்டு காமிக்கலான் தான் இங்கே இறங்கியிருக்கோம். சரி பேக் எடு ராஜா. ஓகே கைஸ், அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டென்ட் அதை செஞ்சு போட்டுடலாம். அப்புறம் உங்களுக்கு ஸோ வாய்க்குளருது. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா என் கூட விளையாடணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதில் நான் எப்பயும் ஆக்டிவில் தான் இருப்பேன். அதனால் எல்லோரும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்கள்கிட்ட ஏதாச்சும் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து சொல்லுங்கள். அப்போ நம்ம என்ன கண்டென்ட்டோ அதை நம்ம இப்படியே போட்டு ரெக்கார்ட் பண்ணலாம். நீங்களும் வந்து அந்த கண்டென்ட் எடுக்கும்போது நீங்களும் வந்து விளையாடலாம். அதுக்கு தான் நான் இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றுது கண்ணாலேன்ற மாதிரி நம்ம இன்ஸ்டா சாரி ஜிடி கிங்கோட தலைவரோட
ஆண்டம்மா பாடிட்டு இப்படி போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் மிஸ்டரியஸான பிளேஸு. மார்க் பண்ணியிருப்பேன், கொஞ்சம் முன்னாடி பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. அது மேலே மார்க் பண்ணியிருப்பேன் ஒரு ஐலாண்டு. அது அப்படியே நேராக இந்த ஷிப்யார்ட்லேருந்து அப்படியே இறங்கி வந்தீங்கன்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே வரணும். இந்த வீட் இந்த இதுக்கு பின்னாடி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு கன்று எல்லாம் கன்னெல்லாம் குத்தி வச்ச மாதிரி மணலில் போயான் இருக்கும். சரி, இது குத்திட்டு வடை மாதிரி கிடச்சிட்டு இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அது கிடைக்குமான்னு பார்த்தா அதெல்லாம் கிடைக்கல. சரி, ஒரு தம்னேலுக்கு இது போட்டுருவோம்டா ராஜான்ற மாதிரி போட்டி அபிஷேக் நில்றா நில்றடேன்ற மாதிரி நிற்க சொல்லிட்டு வாடா இது தம்னேல எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடம் சூப்பராக இருக்குது. பாதி பேர் தெரியாமல் இருப்பீங்க இந்த இடம் எங்கே இருக்குன்னு. ஆனால் பாதி பேர் யூடியூபர்ஸ் எல்லாம் இது தம்னேல போட்டு இது ஒரு வித்தியாசமான இடம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாதி பேர் காமிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம சேனலில் வருது ஃபஸ்ட்டு தான். அதனால் மிஸ்டரியஸ் பிளேஸ்ன்னு போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது இந்த ஏரியா, இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரிவர் சைடுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியா. இது இந்த ரிவர் சைடுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியா. அப்புறம் நம்ம பீமசக்தி கட்டளை, நாங்கள் கட்டி சுவாடானுவோம். நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு தெரில. அந்த ஏரியாவுக்கும் போக போகிறோம். பீமாசக்தி போவோம் இப்போ. பீமாசக்தி ஆனால் இந்த மேட்ச் ஃப்ளாப் ஆயிரும். இதெல்லாம் கட் பண்ணலான்னு நினச்சி, ஆனால் கட் பண்ணால் ஒரு வீடியோவே கட் ஆகுது. அதனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோலேருந்து கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எனிமி கரெக்டாக வசமாக கிடச்சிருவான். சரி, அடிச்சிடலாமான்னு அடிச்சிருவேன். இவன் இந்த மேட்ச் போட்டுருவான் நம்மளை. அதுதான் ஒரு சோ சேட் ஆகிடுச்சு. இதெல்லாம் நம்ம சார்ஜெல்லாம் போட்டு நல்லா கெத்தாக வந்த மேட்ச்சு தான். விஸ்வரூப வெற்றின்ற மாதிரி அவனுக்கு ஒரு டேமேஜ் கொடுத்து நாக் ஆயிடுச்சு. அடுத்த மேட்ச்சு அடுத்த மேட்ச்சுன்ற மாதிரி இங்கே திரும்பி பீமசக்தியிலே இறங்கியிருக்கோம். பீமசக்தின்ற மாதிரி இறங்கியிருக்கோம். சரி, இறங்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே வீட்டுக்கு மேலே தான் இறங்க போகிறோம். அப்புறம் யார் யாரெல்லாம் இந்த பீமசக்தி டவர் மிஸ் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் இருக்கிறது இது வந்துட்டு என்னமோ ஆப்பச்சட்டியாக குத்துன மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இல்லை, இது வந்துட்டு என்னமோ தண்ணி டேங்கு மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏரியாவுக்கு தண்ணி டேங்கு மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வீட்டுக்கெல்லாம் ஏசி கொண்டு வந்துட்டாங்க போல். அந்த டப்பா மேலே வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த பவுண்ட்ரி மாதிரி இருக்குல்ல சைடில், அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக்குன மாதிரி இருக்குது. அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த புல்லெல்லாம் கொஞ்சம் நல்லா ஹைட்டாக வச்சுருந்தாங்கன்னா நம்ம போய் அப்படியே படுத்து ஹிட்டன் பிளேஸ் மாதிரி அடிக்கலான்னா அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் சேடு சேடாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வண்டி எடுத்து சுற்றுவோம். பர்முடாவை சுற்றி பார்க்க போகிறோம், சென்னையை சுற்றி பார்க்க போகிறோம். அந்த மாதிரி தான் ஒரு பாட்டை பாடிட்டு போவோம். இதே அபிஷேக் வாடா, என்னடா அபிஷேக் பேர் மாற்றிட்டானான்னு கேட்டிங்கன்னா ப்ரோ டிட்டூன் மாற்றிட்டாரு. அதனால வாடா 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 வாடான்னு ஏறி வச்சவன். அது மறுபடியும் சொல்கிறேன், நம்ம ஃபோன் வந்துட்டு பயங்கர லேக் ஆகும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டுருக்கோம் மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், தண்ணி ட்ரம் மாதிரி தான் இருக்குங்க. தண்ணி டேங்கு மாதிரி தான் இருக்குது. நாலு காலெல்லாம் வச்சுருக்காங்க உடஞ்சி விழுகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ போயிட்டுருக்கோம், இப்போ போயிட்டுருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கத்தி சுவாடா, நீங்கள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்கன்னு தெரியாது, ஆனால் நாங்கள் இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த இடம் பேர் அவ்வளோக்கு தெரியல. பீமசக்தி தெரியுது, ஆனால் இது தெரில. பார்த்தீங்கன்னா இந்த வீடு இங்கேயும் அதே மாதிரி தான். ஆனால் இந்த வீடு மட்டும் வேறு மாதிரி செஞ்சுருக்காங்க. மேலே என்னமோ கூரை அப்படியே வேறு மாதிரி செஞ்சுருக்காங்க. உள்ளெல்லாம் மரம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்குது. இனியா ஆனால் நிஜமான ஒரு பர்முடா ரீஸ்டாரேஷன் 2.0 வரும். அதுக்கு எல்லோரும் காத்துருங்க. அந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வரும்போது வரும்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லாக வரும்போது வேறு லெவலாக இருக்கும். வேறு லெவல் ப்ரோன்னு ஜிடி ப்ரோவோட பாட்டு படிக்கலாம் நம்ம எல்லோரும். அவ்வளோ மாசாக இருக்கும். பார்த்துக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மண் ரோட்டில் போட்டிருக்கோம். சரி, நம்மளாம் அபிமான வண்டியான லம்போர்கினி எடுப்போம் என்று போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா லம்போர்கினி எடுத்துகிட்டு இன்னும் ஒரே இடம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே இடம் முடித்தோன்னே உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் அபி வித் மை சேனல் பாட்பாடி கேமிங் சேனல். அப்புறம் இந்த மரத்துக்கு மேலே சர்வே பண்ணணுன்னா இந்த இதுக்கு சைடில் கேப்பு கொடுத்துருக்காங்க, அங்கே போய் உட்காந்துக்கலாம். சர்வேனா அப்படி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சுட்டு கவர் எடுத்து மெடிக்கிட்டு போடணும், அங்கே போய்க்கலாம். அப்புறம் கொட்டா டூயா அங்கே வந்திருக்கோம். இந்த வீட்டில் நல்ல இது ஏற்றிருக்காங்க. எல்லா வீட்லேயும் ஒரு கலர் அடிச்சு விட்ருக்காங்க. அதுதான் இதில் ஒரு அப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு வீட்டில் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தான் அவ்வளோ சேஞ்சஸ்ஸு.
வண்டியில் வண்டியிலேரு வண்டியிலேரு போவோம். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் இங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே இந்தெல்லாம் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பாட் படி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போயிட்டு டாட்டா பை பை சொல்லிடலாம். அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே இருக்குது, யாருக்காச்சும் கண்டென்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எங்கள் கூட வந்து விளையாடணுன்னா கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய் காய்ஸ், டாட்டா பாய் பாய். நான் சொன்ன விஷயம்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே டாட்டா பாய் பாய். எமோட்டோ போடுவோம். ஓகே டாட்டா பாய் காய்.